திரைப்படமே கிடையாது. ஒரு படம் நல்லா இருந்தா அது எங்க இருந்தாலும் ஓடும். அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்கு. ஸோ என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் படத்துடைய சக்தி அவர்களுக்கும், படத்துடைய ப்ரொடியூசர் பாண்டியன் அவர்களுக்கும், இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்டு அத்தனை பேருக்கும். ஏன்னா படம் பார்க்கும்போது சின்னதாக எங்களுக்கு வந்து ஃபியூ கிளிம்சஸ் காமிச்சாங்க, அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்க தெரியுது. இதில் மிகப்பெரிய ப்ளஸ் வந்து கோவைசரலா தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுடைய கேட்டப் இப்படி நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. டோட்டலி வந்து வேறு தோற்றத்தில் அவங்க பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இதில் பார்க்கும்போது தி ப்ரில்லியண்ட் ஆக்டர் கோவைசரலா என்ன இருக்கிறாங்க, அவங்க வந்து வெளியெடுத்துருக்குறாங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என் அண்ணன், நீ வந்தே ஆகணும் நான் சொன்னேன். ஸோ அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு தங்கச்சிங்கிறது முறையில் தங்கச்சி முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என் அண்ணன், அப்புறம் வந்து வேற மாதிரி பேசினாக்க அப்புறம் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டாக்கா அவர் அதுக்கு வந்து பயங்கரமாக கோச்சிக்குவார். நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், பேர் சொல்லி கூப்பிட்டா பயங்கர கோவந்தரும் அவருக்கு. பட் ஏன்னா இன்னைக்கு படங்கள் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமானது மக்கள் தியேட்டருக்குள்ளே வரணும். அண்ட் தியேட்டருக்குள்ளே வர்றதுக்கான எல்லா தகுதியும் இந்த படம் இந்த ஃபியூ ரீல்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அந்த பாடல்கள் இருக்கட்டும், அல்லது அந்த டேக்கிங்ஸ் இருக்கட்டும், மேக்கிங் இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்கும்போது நிச்சயமாக வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஃபில் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அகேன் டைரக்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்களே. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சக்தி பற்றி, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க தட் இஸ் அ ப்ரில்லியன்ட் டெக்னீஷியன். அண்ட் இப்போ நமக்கு வந்து சினிமாவில் வந்து கண்டென்ட் இஸ் த ஹீரோ அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து ஒரு கண்டென்ட் மக்களுக்கு புரிகிற அளவுக்கு இருந்தாக்கா வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக காத்துட்ருக்கு என்னால் நம்பிக்கையோடு சொல்ல முடியும். இந்த விழாவோட நாயகன் அஸ்வின், அஸ்வினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு மியூசிக் ஒரு படத்துக்கு சொல்லும்போது நீங்கள் பாடல்கள் விட ஐ திங்க் அந்த ஆர்ஆர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து ராஜா அவர்கள் வந்து, இளையராஜா அவர்கள் வந்து அவருடைய பாடல்கள் வந்து இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் ஒரு ஆர்ஆர் வந்தாலே எந்த படத்துடைய ஆர்ஆர் இருக்குது, எந்த சீனில் வந்தது நம்மளால் வந்து இங்கே உட்காந்துட்டு சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்டவர் தான் இளையராஜா அவர்கள். ஸோ ஏன்னா ஆர்ஆர் அந்த ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு உயிர் கொடுக்குது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த படத்துடைய அந்த கிளிம்சஸ் பார்க்கும்போது, ஃபியூ சீன்ஸ் பார்க்கும்போது, எங்கே சைலன்ஸ் இஸ் கோல்டன் சொல்லுவாங்க, எங்கே சைலண்ட்டாக இருக்கணும், எங்கே மியூசிக் தூக்கணும், அதில் பார்க்கும்போது அஸ்வின் ஹஸ் டன் கிரேட் ஜாப். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ அஸ்வின் அண்ட் ஹாரா, உங்களுக்கும் வாழ்த்துக்கு. யூ ஆர் வெரி ப்ரிட்டி. அண்ட் இந்த பழக்குழுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்துட்ருக்கு. ஒரு சினிமா சொல்லும்போது எல்லா சினிமா ஓடணும், மக்கள் மறுபடியும் தியேட்டருக்கு வரணும். தமிழ் சொல்லும்போது, அந்த தமிழ் சினிமா சொல்லும்போது உலகத்திலே இருக்கிற அத்தனை பேர் திரும்பி பார்க்குறாங்க. இன்றைக்கி பொன்னியின் செல்வன் எந்த அளவுக்கு போட போடுதுன்னா எல்லாரும் திரும்பி வந்து பா தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னா எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ தமிழ் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் சினிமா, சவுத் இந்தியன் சினிமா, தென்னிந்திய சினிமா அப்படி எல்லாமே சொல்லும்போது ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய நமக்கு என்ன சொல்கிறது, தென்னிந்திய சினிமா சொல்லும்போது இப்போ ஒரு மௌனம் நமக்கு தலைமையில் வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இந்தியா முழுவதும் எங்கே போனாலும்ப்பா நாங்கள் வந்து வேறு எந்த படம் பார்க்குறது இல்லைப்பா, சவுத் இந்தியன் சினிமா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென்னிந்திய சினிமா சொல்லும்போது, தமிழ் சினிமா சொல்லும்போது, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் எது இருந்தாலும் அந்த சவுத் இந்தியன் சினிமா வந்து இவ்வளோ மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகேன் இந்த படத்துடைய அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் லெட்ஸ் ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம். ஏன் அப்படின்னா இந்த படம் நான் ஒரு ஷூட் போனேன் அப்படின்றத தாண்டி நான் வந்து ஒரு 15 டேஸ் ஷூட் பண்ணியிருந்தேன் இந்த படம். அந்த 15 டேஸுமே நான் வந்து ஆக்டிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சக்தி சாரை நான் மீட் பண்ணுற வரைக்கும் எனக்கு எப்படி ஒரு கேரக்டர் வந்து உள்வாங்கி நடிக்கணும் அந்த வார்த்தைக்கு எனக்கு மீனிங்கே புரியல. ஸோ டேரக்டர் சொல்கிறது நான் பண்ணுவேன் அவ்வளோதான். பட் சக்தி சார் நான் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி ஒரு கேரக்டருக்குள்ள அந்த எமோஷன் நம்ம கொண்டு வரணும். இப்போ நான் 1 வீக் அப்புறம் நான் பண்ண படத்தில் எல்லாத்தையும் நான் டிஃப்ரெண்ட் இல்லாமல் அழுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் சக்தி சார் மட்டும்தான். அதை நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் என்னை நம்பி எனக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் சார் கூட அடுத்தடுத்த படம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன்.
அண்ட் இன்னொரு விஷயம், கோவைசரலா மேம் அவங்க கூட நான் வந்து அவங்களுக்கு நான் பொண்ணாக நடித்தது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக நினைக்கிறேன். மேம் கூட ஒரு 1 week ஷூட் இருந்துச்சு, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எங்களோட ப்ரொடியூசர், எங்களோட கேமராமேன், கூட ஒர்க் பண்ண எல்லா லேடிஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டர்ஸில் பார்க்கணும். நவம்பர் 4th படம் ரிலீஸ் ஆகுது. அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருந்தேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்த இடத்துல கேட்க போகுது. ஸோ நான் சின்ன வயசில் இருந்தேன், அண்ணாந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். 2 ஏக்கர்களில் ஆர்வி உதயகுமார் சார் இன்னும் எங்களுக்கு வந்து நான் பின்னாடி இருந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற என்னோடய கதவு கோட்டை இயக்குனர் ரஜத்தின் சார் அவர். அப்புறம் எனக்குலாம் வந்து ரொம்ப தோழமையோட மிக நெருக்கமாக இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த அப்துல்லா சார், அப்புறம் வசீகரன் சார், இவர் வரல பேர் சொல்லு, இப்போ நீங்கள் கேட்ட பட்டியாரை சாங் எழுதின முத்தமிழ் அவர், இப்போ லீடிங்லாம் நிறையா படத்துக்கு எழுதிட்டுருக்காரு. இப்போ நன்றியை தெரிவிச்சுட்டு ஒரு சின்ன படத்தை, அது எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல படம் மாதிரி இருந்தால் அதை எல்லாருக்கும் கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற முதல் ஆளாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட் பீப்புள்ஸ் தான். அவளுக்கு நான் கை தூக்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எந்த நம்பிக்கைன்னா அவங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க, ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு 1 line, ஒரு பணத்துக்காக ஒருத்தன் போகிறான், அது கிடைச்சதா கிடைக்கலையான்னு. அதை வச்சு இந்த படத்தை நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜெயமோன் சார் எனக்கு சொன்ன ஒரு டைம் எனக்கு சொன்ன விஷயம்னா, லைன் சிம்பிளாக இருக்கட்டும், டீட்டெயில் நிறையா பண்ணுவாரு. இந்த படம் 2 விஷயத்தில் கண்டிப்பாக உங்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னு நம்புகிறேன். என்னென்னா, ஒன்று ஸ்கிரீன் பிளே, இன்னொரு விஷயம் மேக்கிங். ஏன்னா மேக்கிங்கில் நிறைய சிரமப்பட்டிருக்கோம். அந்த சிரமத்தை ஒரு வார்த்தையில் தான் சொல்ல முடியும், பட் ஆனால் அந்த சிரமத்தில் நிறைய இடத்துல வந்து ஃப்ரேம்குள்ளே ஃபாலோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து ஏகப்பட்ட வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 months நாங்கள் ஒர்க் பண்ணோம் ப்ரீ ப்ரொடக்ஷன். இது எல்லாத்துக்கும் இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ண திரு ராஜாதி பாண்டியன் அவரும் பிரபஞ்ச் சாருக்கும் என் நெஞ்சாவது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேருக்கு விட்டுருக்கோம். இந்த படத்துக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கூட எஃபர்ட் கம்மியாக போகல. என் கண் முன்னாடி தெரியும் இந்த விழாநாயகன் அசுன் ஜெயமோன். ஒரே ஒரு வார்த்தை அவரை பற்றி சொல்லுவேன். அவரை அவர் மியூசிக் டைரக்டரை நான் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எனக்கு யாரும் தெரியாது. நாங்கள் இந்த படத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டேஜ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் யார் மியூசிக் டைரக்டர் போடலாம்னு யோசித்தோம். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, ராஜா சார் தான் கரெக்டாக இருக்கும், அவர் தான் இந்த ஃபுட்டேஜுக்கு ஏதாவது பண்ணி விடுவார் அப்படின்னு நினச்சிடும். பட் பட்ஜெட் இல்லை. ஸோ அப்போ யோசித்தோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிங் போது ஒரு 30 ஆடிஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு மியூசிக் டேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணது இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆடிஷனில் வந்தவர் தான் அசுன் ஜெயமோன். நான் நினச்சதோட மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு, அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதை தாண்டி பைப்பான் மீன்ஸில் வந்து அபிஷேக், சதீஷ், அப்புறம் ஆக்சுவலாக வந்து இன்னும் நிறைய பேர் தட்டின தோணல. எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கேன். இந்த படிக்கணும், நவம்பர் 4th ரிலீஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாற்றாது. இன்னும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த படம் ஒரு பேன் இண்டியா, ஒரு சின்ன பட்ஜெட் எடுக்கப்பட்ட ஒரு பேன் இண்டியா. பேர் தான் சின்ன பட்ஜெட், பட் ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அது ஒரு பெரிய பட்ஜெட்டாக தெரியும். நல்லா செலவு பண்ண கேட்டதெல்லாம் கொடுத்த என் தயாரிப்பாளருக்கு மறுபடியும் ஒரு நன்றி சொல்லி விடைபெற்றுக்கிறேன். அதுதான் வாழ்க்கை. ஸோ 1 way என்ற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு டைரக்டர்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். படத்தோட இதை பார்த்த உடனே, சாங்ஸை பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது மியூசிக் டைரக்டர் இந்த எந்திரிப்பாணி. இதுதான் மியூசிக் டைரக்டர், இவர் தான் ஒன்றை பிடிக்கும். நான் பாரதியார் பாட்டை இந்த மாதிரி நீ கன்சீவ் பண்ணியிருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, நல்லா அற்புதமாக இருந்தது. கண்ணம்மா பாட்டு எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க, இளையராஜா பண்ணியிருக்காங்க, வைத்தியநாதன் சார் பண்ணி, எல் வைத்தியநாதன் பண்ணியிருக்காங்க. பட் இது டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வாழ்த்துக்கள்.
ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளரை கண்டுபிடிச்சிருக்கீங்க தம்பி, கொண்டாந்துருக்கீங்க. அவருடைய ரீரெக்கார்டிங்கும் பார்த்தேன். இட் ஹேட்ஸ் அ வெரி பிக் இம்பேக்ட். எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் வந்து ஏதோ சரி பத்தோட ஒரு 11 படமாக 11 ஒரு படத்துக்கு போகிறோம்னு நினச்சேன். குஷ்பு வந்த உடனே இது சரி காரணம் இல்லாமல் இந்த படம் இருக்காது அப்படின்னு நினச்சேப்போ. ஏன்னா இந்த மேக்கிங் ஸ்டைல் ஏர் ஷீ டோல், ஏன்னா குஷ்பு கூட என்னுடைய ட்ராவல் வந்து ரொம்ப 32 வருஷம். என்னுடைய கிழக்கு வாசல் படத்தில் குஷ்பு பேசும்போது ஒரு வார்த்தை தமிழ் கூட தெரியாது. நான் முறைச்சு பார்ப்பேன், டென்ஷன் ஆகிடும். நீ தமிழ் ஒரே டேக்கில் எப்போ ஓகே பண்ணுறியோ அப்போ தான் என் படத்தில் நடிகிறேன், இல்லைன்னா அப்படியே பாம்பேக்கு பெட்டி தூக்குற அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரொம்ப சண்டை போட்டேன். பட் என்னென்னா அடுத்த நாள் ஆல் டேக்ஸ் ஆல் ஷார்ட்ஸ் சிங்கிள் டேக்கில் ஓகே. அந்த ஒரு நாளில் அந்த கிவிங் தட் கான்ஃபிடென்ஸ் இன் மீ தட் ஐ கேன் டூ அ ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் முன்னாடி ஹி கேவ் மீ தட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் லைக் ஐ மெச்சூர்ட் ஓவர் திஸ் ஃபிலிம் டு டூ மியூசிக் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ஹவ் டன் ஃபியூ மோர் ஃபிலிம்ஸ் பட் திஸ் வில் ஆல்வேஸ் பி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸோ தேங்க்யூ. அப்போலாம் நாங்கள் படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு கேமரா இருக்கும் ரெண்டு கேமரா இருக்கும் அங்கே பண்ணிகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு படத்துக்கு இவ்வளோ கேமரா இருந்து இவ்வளவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு தான் முதல் வணக்கத்தை சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு ஏன்னா நீங்கள் இந்த அரங்கத்தில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். நாங்கள் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வந்திருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு கேமரா இருக்கும், அங்கே ஒரு கேமரா இருக்கும். கிட்டத்தட்ட பாதி அரங்கத்தை முன்னாடி ஆக்கிரமிச்சிருக்கு, பின்னாடி ஆக்கிரமிச்சிருக்கீங்க, முன்னாடி ஆக்கிரமிச்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஒரு மீடியா பார்க்கணும். இந்த படத்துக்கு மேலும் வந்து நேரடியான தொடர்பு இல்லைனாலும் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த இயக்குநர்கிட்ட வந்து இவருடைய ஏற்கனவே மைதானம் என்ற ஒரு படம் கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிம், அது ரொம்ப நல்ல ஃபிலிம். அது கூட எனக்கு ஒரு சின்ன கருத்து உண்டு. அவர் முதன் முறையாக அந்த இயக்குனர் கதை சொன்னபோது, சக்திவேல் வந்து அந்த கதை சொன்னபோது நான் மிரண்டு போனேன். அதாவது தமிழ் சினிமாவே புரட்டி போடுமோ அப்படிங்கிற அளவுக்கு மிரண்டு போனேன். பின்னாடி அவர் ஏதோ காரணங்களுக்காக சில விதத்தில் அந்த கதையில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. அப்படி இருந்தும் அது வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஃபிலிமாக இருந்துச்சு. அந்த அந்த ஃபிலிமில் நான் நடித்தேன். நடிக்கும்போது தான் வந்து இப்போ நானும் ஒரு இயக்குனராக இருந்திருக்கேன் அப்படிங்கிற வகையில் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி வேலை வாங்குவோம், அவங்க கூட சொன்னாங்க நான் நடிக்க கற்றுக்கிட்டேன், இங்கே தான் வந்து கதையை உள்வாங்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அவருக்கு கொஞ்சம் இறக்கம்லாம் இருக்காது. ஒரு நாள் காலையில் அவருடைய ஷூட்டிங்கில் தூங்கி எழுந்து காலையில் வந்த உடனே அது ஏதோ வேறு ஒரு சீனு ரொம்ப களைப்பாக்கணும்னு கெடுத்துட்டு என்ன அவர் 3 கிலோமீட்டர்லாம் ஓட விட்டார். இங்கே செடியை செய்யும் அவருடைய உழைப்பு தெரியுது. எல்லோரும் சொன்ன மாதிரி தான் டேரக்டர் உதயகுமார் சார் சொன்னார். அவங்க சொன்ன மாதிரியே வந்து அந்த மேக்கிங் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கும்போது தெரியுது அந்த படத்தினுடைய இதை. இந்த ட்ரெய்லரை வச்சுட்டு இதனுடைய ஸ்க்ரீன் பிளே என்னால் கணிக்க முடியாது, அதனால் நான் அதற்குள் போகவில்லை. ஆனாலும் சக்திவேல் நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு படத்தில் பார்த்துருக்குறேன். அதனால் அது அவருடைய அடுத்த கட்டத்திற்கு அவர் நகரும் போது இன்னும் மிகச்சிறப்பாக இந்த கதையை இயக்கியிருப்பார் அப்படின்னு தெரியுது. மூலமாக வருவதற்கான தகுதிகளை நான் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தேன். இது ஒரு நல்ல படமாக வரும் அப்படின்னு. இந்த படத்தில் மியூசிக் நல்லா